என் இனிய தமிழ் மக்கள், உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சோதிடம் மானுடம் வெல்வதற்குண்டான ஆன்மீகம், இதை ஜோதிட ரீதியாக எனது பாணியில் கடந்த 16 ஆண்டுகளாக இந்த சின்ன திரையின் வாயிலாக உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவரையும் சந்தித்து உங்களது சந்தேகங்களை போக்குவதை எண்ணி பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் கடந்த சனி பெயர்ச்சியின் பொழுது 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பெயர்ச்சியின் வாயிலாக ஏற்படக்கூடிய சுகதுக்க அனுபவங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை என்னுடைய அனுபவ ரீதியில் உரைத்திருந்தேன். அந்த வகையில் இன்று குரு பெயர்ச்சி பலன்கள், வருகிற ஜூலை மாதம் 2015 ஆம் ஆண்டு 5ஆம் தேதி வாக்கிய கணிதத்தினுடைய அடிப்படையிலும் 14ஆம் தேதி திருக்கணிதத்தினுடைய அடிப்படையிலும் நிகழ இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்கள் என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன், குரு என்பவர் யார்? கு என்றால் இருள், ரு என்றால் வெளிச்சம். குரு என்பவர் இருளில் இருந்து ஒரு வெளிச்சத்திற்கு நம்மை இட்டு செல்லக்கூடியவராக இருப்பார். சூரிய கோளுக்கு அடுத்தது, சூரியன் என்ற நட்சத்திரத்திற்கு அடுத்தது மிகப்பெரிய வெப்பமான ஒளிமிக்க ஒரு கோள் எது அப்படின்னா ஜூபிட்டர். அதுதான் குரு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 120 ஆண்டுகளாக விம்சோத்திரி திசையை வர்ணிக்கிறது. நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜியினுடைய அடிப்படையில் 120 ஆண்டுகள் 9 கோள்கள் ஒரு மனிதனை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு கோளும் அவனுடைய ஜனன காலத்திலிருந்து அவனுடைய மரணிக்கும் காலம் வரை அவனுடைய பூர்வ கர்ம வினைப்பயனுடைய அடிப்படையிலே, கடந்த பிறவிகளில் செய்த கர்மாவனுடைய அடிப்படையில் பலன்களை அவன் அனுபவிக்கிறான். இதான் சிம்பிள் லாஜிக். இதில் இந்த ராசிக்கு உள்வட்டம் என்பது இந்த ராசி பலன்கள் வந்து நீங்கள் ஏற்கனவே பிறந்த ஜாதகத்தினுடைய நகல். அதாவது அன்னைக்கு நீங்கள் பிறக்கும் பொழுது வானத்தை அண்ணாந்து பார்த்து எடுத்த ஃபோட்டோ தான் உங்களுடைய ஜனனகால ஜாதகம். இன்றைய காலத்தில் அதுக்கு மேலே மேல்வட்டமாக உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை தாண்டி இன்றைய கிரக நிலைகள் செல்லும்பொழுது அதை கோச்சாரமாக எடுத்து அதனுடைய அடிப்படையில் தான் பிருகு நந்தி நாடி ஜோதிடம் இன்றைக்கி பெரும்பான்மையான ஆய்வுகளை நடத்தி வந்து கொண்டிருக்கிறது. அன்றைய கால ஜனனகால ஜாதகத்திற்கும் கிரக நிலைக்கும் இன்றைய சஞ்சாரம் செஞ்சிட்டு கொண்டிருக்கக்கூடிய கிரக நிலைக்கும் உண்டான தொடர்புகளை ஏற்படுத்தி பலன்களை சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து இந்த ஜோதிட சாஸ்திரம். அதில் பிருகு நந்தி நாடி ஜோதிடம் பராசரருடைய மெத்தடாலஜியினுடைய படி பார்த்தோம்னா, ஆல்ரெடி நாம் என்ன ராசியில் நம்ம பிறந்தோமோ அந்த ராசியை மையமாக வைத்து தான் கோச்சார ரீதியான பலன்கள் சில நிகழ்வுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெளிவாக்கியிருக்கு. அந்த வகையில் அந்த குரு என்பவர் நமக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடியவர். குரு வந்து யாருமே நம்ம தப்பான குருன்னு சொல்ல முடியுமா? தேவகுரு அசுரகுருன்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த குரு என்ற வார்த்தையே நமக்கு நல்வழி வழிகாட்டுறது தான். குரு என்பவர் நம்முடைய தந்தையை போன்றவர், நமக்கு அவர் தான் கடவுளை போன்றவர். அந்த குரு என்பவர் நம்முடைய ரொம்ப கஷ்டமான காலத்தில் கடைசி நேரத்தில் உதவி செய்யக்கூடியவர் யாருன்னா அதுதான் குரு. இந்த மீன ராசி, தனுசு ராசி, இந்த சகோதர சகோதரிகள்லாம் நிறைய துன்பங்களில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. என்ன காரணம்னா, கடைசி நேரத்தில் அவங்க ராசியாதிபதியாகிய குரு ஏதாவது ஒரு வழியை காட்டி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறத நம்ம நிறைய அனுபவத்தில் பார்க்குறோம். அந்த வகையில் இந்த மேச ராசி கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி என்பார்களே, அதுபோன்று ஏன்னா வேகத்திலையும் விவேகத்திலையும் அதாவது எந்த ஒரு செயல்லையும் வந்து வெற்றி வாகை சுடணுங்கக்கூடிய எண்ணம் உடையவர்கள் வந்து மேச ராசி. அதனால தான் நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜியில் மேச ராசிக்கு, அதாவது கிரேக்கர்களும் அந்த மேச ராசியை வந்து போர்க்கடவுளாக சித்தரித்தாங்க. அந்த நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, மேச ராசிக்காரங்க மிலிட்ரி, இராணுவம், போலீஸு, எல்லை பாதுகாப்பு பாதுகாக்கக்கூடியவர், வீரன், தீரன், பராக்கிரமசாலி என்றெல்லாம் நம்ம வந்து மேச ராசிக்காரர்களை முன்னிலைப்படுத்தி நாம் அவங்களுடைய தைரியத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு நாட்டுக்கு மிக முக்கியம் வந்து பாதுகாப்பு. அப்படி நம்மளை வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா மேச ராசிக்காரர்கள். அவங்களுக்கு சொல்லி தெரிவதில்லை, அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் அவங்க பண்ணணுங்கிறது இல்லை, அவங்க மனசில் என்னப்படுதோ பட்டதை செய்வாங்க. அதே மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகளில் வேகம், அபரிமிதமான வேகம் இருக்குமே ஒழிய விவேகம் இருக்காது. அதனால் எங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது அந்த மேச ராசிக்காரங்களை கொஞ்சம் விவேகத்தையும் கொஞ்சம் கூட்டி செயல்பட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். சரி, இந்த மேச ராசிக்காரங்க கடந்த 6 மாதங்களாக என்னென்ன மாதிரியானலாம் துன்பங்கள்லாம் பெறுறாங்க? ஒரு ஜென்ரலாக பார்த்தோம்னா மாணவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி மாணவிகளாக இருக்கட்டும்,
திருமண காலத்தை நோக்கி இருக்கக்கூடிய சகோதரிகளாக இருக்கட்டும், குடும்பஸ்தர்களாக இருக்கட்டும், வயோதரிகளாக இருக்கட்டும், எந்த மேசராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, இப்படி தான் நீங்கள் இருந்திருப்பீங்கிறத நான் கெஸ் பண்ணுறேன். அதாவது எதை பற்றியும் கவலைப்பட்டிருக்க மாட்டீங்க, எதுவுமே நல்லா நடந்துகிட்டு இருக்கும், நினச்சதை சாதிப்பீங்க, சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க, அதே மாதிரி உங்களுடைய கமிட்மெண்ட் ஒன்று ஒன்றா உங்களுடைய இலக்குகளை அடைஞ்சிட்டு இருந்தீங்க. இந்த 6 மாதமாக, ஏன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே அந்த நிகழ்ச்சியை நான் சனிப்பெயர்ச்சியில் நான் உங்களை பற்றி சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க யூடியூப்பில் என்னுடைய ஆலயம் சுவாமிநாதன் டைப் பண்ணிங்கன்னா சனிப்பெயர்ச்சி பலன்களை பாருங்கள், நான் உங்களுக்கு எவ்வளோ நெகட்டிவாக சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். அதே எல்லாம் வந்து உடை தெரியக்கூடிய அளவிற்கு இந்த குரு பெயர்ச்சி அஷ்டம சனி உங்களுக்கு தாக்கங்களில், அதாவது ரொம்ப கடுமையான வெயில், அப்போ திடீரென்று மழை பெய்தால் எப்படி இருக்குமோ அதுபோன்று இந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு மேஷ ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக ஒரு நல்ல அதிர்ஷ்டமான ஒரு மழை பெய்ய போகிறது. ஏனென்றால் அவருடைய ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் குரு சஞ்சாரம் பண்ணுறார். இந்த குரு பெயர்ச்சியில் குரு சஞ்சாரத்தில் ரொம்ப விசேஷமான அமைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசி வந்து உங்களை பார்க்கணும். அதாவது குரு வந்து இந்த சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ராசியை பார்க்கணும். அது ரொம்ப விசேஷம். இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் பல சோதிடர் விற்பனர்களும் பல்வேறு விதமான ஆராய்ச்சியாளர்களும் பல்வேறு விதமாக சொல்லியிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் கண்ட ஒரு உண்மை என்னென்னா, அதை தான் இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். குரு பார்த்தால் கோடி புண்ணியம்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க பார்க்குற இடங்கள்லாம் பலன்களில் அவங்க சொல்கிறது இல்லையே, பெரும்பான்மையானவர்கள் சொல்கிறது இல்லை, ஒரு சிலர் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கு தான் ஆதரவு கொடுக்குறேன். எப்படின்னா, குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் தான் முக்கியம். குரு வந்து இப்போ மேச ராசிக்கு 4ஆம் பாவகத்திலிருந்து 5ஆம் பாவகத்துக்கு சஞ்சாரமாயிருக்கிறார். 5ஆம் இடம் என்றால் என்ன? புத்திரன், குழந்தை பேர், குழந்தை கிடைக்காதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், நல்ல அறிவு புத்தி, நல்ல ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று வித்தைகளை கற்றுக்கலான்னு நினைக்கிறவங்க கற்றுக்குவாங்க. மந்திர உபதேசம் அப்படின்னா, இவங்க சில குழந்தைகள்லாம் வந்து பரதநாட்டியம் படிக்கணும், கற்றுக்கணும், அதே மாதிரி சங்கீதம் கற்றுக்கணும், அதே மாதிரி வந்து மந்திரங்கள் நாம் வந்து பாடசாலையில் வேத பாடசாலையில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி உயர்கல்வியை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள், தன் வாழ்க்கையில் என்னென்னலாம் கற்பனை பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே இந்த 5ஆம் பாவகத்தில் குரு இருக்கும்போது தாங்க சித்தி அடையும். 5ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய கனவு, ட்ரீம். அந்த கனவு அப்படிங்கிறது நனவாகக்கூடிய இடம் வந்து 5ஆம் பாவம். சரி, இந்த 5ஆம் பாவகத்தில் ஒரு வருட காலத்துக்கு இந்த குரு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த 5ஆம் இடத்தை மட்டுமே தான் இயக்குவார்னு நினைக்கிறீங்களா? அது இல்லை. தன்னுடைய குருவுக்கு வந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் பாவகத்தை பார்ப்பார். 1, 5, 9 இதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் மிக முக்கியமான பாவகங்கள். 9ஆம் இடம் என்பது தகப்பனார், 5ஆம் பாவகம் என்பது பாட்டனார், லக்னம் என்பது நீங்கள். இந்த 3 பேரை எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, அவரவர் செய்த பாவம் அவரவருடைய சந்ததிகளை போய் சேரும். அப்போ 9ஆம் பாவகத்தில் நம்ம அப்பா வந்து என்றைக்குமே தன்னுடைய மகனுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்கவே மாட்டார். பித்ருதோஷம், பித்ருதோஷம்னு சொல்கிறாங்க. பித்ருதோஷம் என்றால் என்ன? பித்ருசாபம் என்று சொல்கிறாங்க. இந்த மூதாதையர்கள் செய்யக்கூடிய தவறுகள்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது அவர்கள் செய்த பாவம் என்றும் சொல்லலாம். யாருமே எந்த தாத்தாவுமே தன்னுடைய பேரன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கவே மாட்டார். அவர் கடவுளை வேண்டுறது எல்லாமே வந்து என்னுடைய மகன் வழி சந்ததிகள் எல்லாம் நன்றாக இருக்கட்டும்னு தான் வேண்டுவார். அப்படி அவங்களாம் நமக்காக பிரார்த்தனை செஞ்சுருந்தாங்கன்னா, இந்த 5ஆம் பாவகத்தில் குரு இருக்கும்பொழுது உங்களுடைய மேச ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது 100% நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும். அதே மாதிரி 5ஆம் பாவகத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவகமாகிய தனுசு ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய தகப்பனாருடைய சிந்தனைகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய புண்ணியங்கள், அது எல்லாம் உங்களுக்கு சித்தி அடையும். லக்னத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சீங்கனாலும் இனி சிந்தித்து செயல்படுவீங்க. ஏன்னா கடந்த 6 மாதம் உங்களுக்கு பாடம், அஷ்டம சனி, அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி. அந்த அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனின்னு சொல்லும்பொழுது எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் நீங்கள் எதிர்கொண்டிருப்பீங்க. அது எல்லாமே இனி நம்முடைய காயத்திற்கு மருந்து போடுவது போன்று 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனையே கொடுப்பார். 5ஆம் இடத்தை பற்றி நம்ம சொன்னோம். 9ஆம் பாவகத்தை பார்ப்பதால் என்ன நிகழும்? அப்பாவுடைய அசட், தகப்பனாருடைய வாக்குறுதி, தகப்பனாருடைய உடல்நலம், தகப்பனாருடைய தொழில், அதே போன்று கோவில் புண்ணிய காரியங்கள், தான தர்ம காரியங்கள்,
அதே போன்று நீங்கள் ஒன்பதாம் இடம் என்பது மிக அற்புதமான ஒரு தர்மஸ்தானம். அப்போ புண்ணிய யாத்திரைகள் இதெல்லாம் அந்த மேசராசிக்காரங்க நிறைவேற்றுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கிறது நேயர்களே. இந்த ஜோதிட சாஸ்திரம் மிகப்பெரிய ஒரு கடல். ஒரு ராசியை பற்றி நாம் பேசினோமே ஆனால் விடிய விடிய பேசிக்கொண்டிருக்கலாம். ஏன்னா ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு அரை மணி நேரத்திற்குள் முடிப்பதனால நாம் அளவாக சொல்லுகிறோம். மீண்டும் நம்ம நேரில் சந்திக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். அடுத்தது இந்த ஏழாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். அது ரொம்ப விசேஷமான அமைப்பு. அதே மாதிரி குருவினுடைய பார்வை பலன்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கும்பொழுது குரு தன்னுடைய மேச ராசியினுடைய பதினொன்றாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்குறார். பதினொன்றாம் இடம் என்பது இதனால் வரைக்கும் நம்ம இந்த ஒரு ஆறு ஏழு மாதமாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வியாபாரம், அதே மாதிரி பில்லிங் பேமெண்ட்டு வந்து ஸ்டக் ஆகி நிற்கிறது, அது எல்லாமே இனி ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஒரு வியாபார ஸ்தலத்தை துவக்கக்கூடிய லாபம் இல்லை என்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மேஷ ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும். அதே மாதிரி தன்னுடைய மூத்த சகோதரர்களால் ஆதாயங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பதினொன்றாம் இடம் என்பது எதிலும் லாபம். அந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்கறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த மேஷ ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும்பொழுது மேஷ ராசிக்காரர்கள் தன்னுடைய தவறுகளை திருத்தி கொள்வதற்கு இந்த வருடத்தில் நிறைய வாய்ப்புகள் உண்டு. தவறுகள் அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. அந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது பல்வேறு விதமான தன்னுடைய எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். அதே மாதிரி சில தவறுகள் தன்னிடம் இருக்கும், அதை வந்து அவங்க நியாயப்படுத்தி நடத்தி கொண்டு இருந்தாங்கன்னா அதுக்குமே அந்த பனிஷ்மெண்ட்டு அந்த அஷ்டம சனி தான் நடக்கும். அதனால் இது ரெண்டுமே மாற்றிக்கிறதுக்கு, சீர்தூக்கி பார்ப்பதற்கு ஒரு சரியான காலகட்டங்கள் இந்த குரு உங்களுடைய ராசியை பார்க்குறது தான். அப்போ குரு என்பவர் யார்? அவர் தான் நல்ல வழிகாட்டி, நல்ல புத்திசாலி, நல்ல அறிவாளி, நல்ல நமக்கு வந்து நன்மையே தரக்கூடியவர். அந்த பார்வை பலனுடைய பலாபலன்களையும் சேர்த்து இந்த குரு பயிற்சி பலனை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். எதுவுமே ஆய்வு தான். நான்லாம் வந்து இதை 23 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ குரு அஞ்சாம் இடத்துக்கு வந்தாச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு பொதுவாக நீங்கள் எடுத்துக்கூடாது. பொதுப்படையாக சொல்லக்கூடிய ஜோதிடத்தையும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க, வாட்ச் பண்ணுங்கள். அது ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் நல்ல புண்ணிய காரியங்கள், தர்ம காரியங்கள், தகப்பனாருடைய சொத்துக்கள், அதில் உள்ள வில்லங்கம், அதில் உள்ள பிரச்சனைகள் தீரும். பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் சகல விதமான லாப மேன்மைகள், மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நாம் அவங்களால் வரக்கூடிய ஆதாயங்கள் எல்லாமே கிடைக்கும். எல்லா வகையிலையும் லாப மேன்மைகள். அதே மாதிரி உங்களுடைய ராசியை பார்ப்பதால் நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன, அதெல்லாம் நாம் எவ்வாறு சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும், ஐந்தாம் பாவகத்தில் குரு சஞ்சாரம் செய்வதால் நம்மளுடைய பூர்வ கர்ம வினை பயன், முற்பிறவியில் நாம் என்னென்னலாம் நாம் நன்மை செஞ்சோமோ அந்த நன்மையினுடைய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த பிறவியில். குரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஐந்தாம் இடத்துக்கு வருவார். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சுற்று வந்தால் 12 ஆண்டு. எனவே அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஐந்தாம் இடத்துல குரு வரும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான மேன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி. அதுக்கடுத்தது இந்த மேஷ ராசிக்கு அஷ்டமசனியினுடைய தாக்கங்கள் இந்த குரு பயிற்சினால் வெகுவாக இன்னும் 1 வருஷத்துக்கு குறையிறதுனால இனியெல்லாம் நீங்கள் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாகும். நேயர்களே, நாம் இந்த குரு பயிற்சி பலன்களை மேச ராசிக்காரர்களுக்கு நாம் வந்து இதில் பார்த்தோம். ஜென்ரலாக பொதுவாக ஜோதிட தகவல்கள் இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பட்ட இடத்துலையே படும், கெட்ட குடியே கெடும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு செயல்களுமே எந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் வந்து இவங்களுக்கு இது ராங்காகவே போகும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எல்லா சொத்துக்கள் இருக்கும், நல்ல அழகு இருக்கும், படிப்பு இருக்கும், திறமை இருக்கும். அந்த லக்னத்துக்கு நேர் ஏழாம் பாவகத்தில் சனி செவ்வாய் ராகு 3 பிளானட் இருந்துச்சுன்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் நடக்காது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதே மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணுவார், நான் இது வரைக்கும் யாருக்குமே நான் பிறந்ததுலேருந்து யாருக்குமே எந்த தீதுமே நினச்சதில்லை, நான் எல்லாருக்கும் நன்மையை தான் நினைக்கிறேன், நன்மையே தான் நான் செய்கிறேன், என்னுடைய என் கடன் பணி செய்து கிடப்பதே, ஆனால் என்னை எல்லாரும் ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள், இதுக்கு என்ன தீர்வு?
அதே போன்று ஒரு சிலர் இந்த மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல்களையும் அந்த விளைவுகள் என்ன என்று ஆய்வு செய்யாமலேயே செயல்கள் செய்வது தான் என் கடன் பணி செய்து கிடப்பதேங்கிற மாதிரி டூ ஆர் டை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, செய் அல்லது செத்து மடி, அந்த மாதிரி ஒரு வேகத்தை காட்டி செயல்படக்கூடியவர்கள் மேசராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மேசராசிக்காரங்க அவங்களுடைய லைஃப்பில் வந்து நிறைய தொடர் தோல்விகள் ஏற்படக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி? இதெல்லாம் வந்து அஸ்ட்ராலஜிக்கல் மிராக்கிள்னு சொல்கிறதா, அல்லது இதை சரி செய்ய முடியுமா? எப்படிப்பட்ட பல்வேறு விதமான கேள்விகள் எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா ஒரு ஜோதிடன் என்பவன் நான் பார்வையாளருடைய வரிசையில் உட்கார்ந்து தான் ஜோசிய பலனை பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி நினச்சிட்டு வருவீங்க, உங்களுடைய கஷ்டம் என்ன, துன்பம் என்னங்கிறதெல்லாம் நாங்கள் முதல்ல கேள்வி கேட்டுட்டு நானே பதில் சொல்லுவேன். அதனால் என்னவாகுது, என்னுடைய வாடிக்கையாளர்களெல்லாம் நல்ல விதமாக கடந்த 16 வருஷமாக வழி நடத்திட்டு போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. என்னுடைய மென்டாலிட்டியை தயவு செய்து நன்கு புரிந்து கொண்டு என்னுடைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்துவிட்டு அது முழு நம்பிக்கையோடு வாருங்கள். நான் இதற்கு முன்னாடி சொன்ன அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்கிறேன். ஏன்னா மந்திரத்தில் மாங்காய் வரவழைக்க முடியாது. மந்திரம் கால் மதி முக்கால், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. ஏங்க தேவையில்லாமல் குழப்பிட்டு நீங்கள் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லி அதிர்ஷ்டம் உங்களை அழைக்கிறதுன்னு சொல்லி தேவையில்லாமல் நீங்கள் அதிர்ஷ்டம்லாம் நம்புகிறீங்க. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? ஒரு மனிதனுடைய ஜாதக கட்டம் 12 12 24 கட்டங்களுக்குள் அடங்கியிருக்கிறது. ஒரு பார்ட் 33%, மீதி 33% உங்களுடைய கர்மா. சார் ஐசக் நியூட்டனுடைய விதிப்படி நாம் எதை நாம் எரிகிறோமோ அது நம்மை வந்து சேரும். இது சயின்ஸ். ஒரு பந்தை மேலே எரிந்தால் அந்த பந்து தான் கீழே வரும். மாறாக ஒரு தங்க பந்தாக மாறி விழாது இல்லையா? அப்போ கர்மவினை. இன்னொரு 33% உங்களுடைய திறமை. இதை மூன்றும் சேர்ந்தால்தான் நீங்கள் அதிர்ஷ்டசாலி. இல்லை என்றால் நான் உங்களுக்கு வாருங்கள் நான் உங்களை அதிர்ஷ்டசாலியாக ஆக்குகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறதை விட என்னுடைய மென்டாலிட்டியை புரிந்து கொண்டு நீங்கள் உங்களை தயார் செய்து கொண்டு வாருங்கள், உங்கள் ஜாதக ரீதியாக உள்ள கிரக கட்டங்களுடைய கட்டுத்தலைகளிலிருந்து நாம் எவ்வாறு விடுபட வேண்டும் என்பதை நான் சொல்லித்தருகிறேன். ஜாதக கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களை மாற்ற இயலாது. தனி மனிதன் தன்னுடைய பிஹேவியர் என்று சொல்லக்கூடிய அணுகுமுறையை அப்ரோச்சை மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கான திட்டங்களை நீங்கள் திட்டமிடுங்கள். மேலை நாட்டு நூல்கள் நிறைய, புத்துணர்ச்சி மிக்க நூல்கள், நல்ல புகழ் பெறக்கூடிய நூல்கள் எல்லாமே, நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நூல்கள் எல்லாமே இருக்கிறது, வாங்கி படியுங்கள். எனவே நேர்களே, நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் ரிஷப ராசிக்காரங்களுடைய குணங்களை நம்ம பார்ப்போம். இந்த மேச ராசிக்காரர்களுடைய இந்த குரு பயிற்சி பலன்கள் இதோடு நிறைவு பெறுகிறது. நாம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.